உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருச்சி ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடையில் வாடிக்கையாளர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பெருகி வரும் மக்கள் தொகையாலும் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வாகன புகையாலும் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படுவதை விஞ்ஞானிகள் அறிவுறுத்துவது ஒரு புறம் இருந்தாலும், ஒவ்வொரு ஆண்டும் கூடி வரும் கத்திரி வெயிலின் தாக்கமும் திடீரென்று வெப்பம் போய் மழையும் அதனால் விளையும் பெரும் வெள்ளமும் இயற்கையில் ஏதோ ஒழுக்கற்ற தன்மையை உருவாக்கி வருவதை நாம் உணர்கிறோம். உலக வெப்பத்தன்மையால் என்னும் பிரச்சனையால் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயரும் என்று சொல்லப்படுகிறது. நிலத்தடி நீர் பற்றாக்குறையால் தண்ணீர் பஞ்சமும் இந்தியாவின் பல இடங்களில் அதிகரித்து துவங்கியுள்ளன. சுற்றுச்சூழலின் நலனை சீர்தூக்கி பார்த்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பது குறித்து சிந்தித்து செயலாற்றுவதற்கான ஒரு நாளாகவே இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி சின்னக்கடை வீதியில் அமைந்துள்ள ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடையில் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக இன்று ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடையில் நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. மரக்கன்றுகளை ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடையின் மண்டல மேலாளர் கிரோஷியஸ் வழங்கினார். அருகில் கிளை மேலாளர் ஆனந்த், துணை மேலாளர் அனுப் மற்றும் ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடை ஊழியர்கள் உடனிருந்தனர். நாங்க எந்த ஒரு விசேஷத்துக்கு வந்தாலும் ஜோஸ் அலுகாஸ்ல தான் வந்து நகை வாங்குவோம். எங்களுடைய பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு எதுக்காக இருந்தாலும் நகை நட்டுலாம் இங்கே தான் வாங்குவோம். இது இந்த கடை வந்து வாடிக்கையா நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். நகைங்களும் ரொம்ப தரமாகவும் இருக்கும், செய்கூலி சேதாரமும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு எப்பயுமே வந்து எங்கள் விசேஷங்களுக்கு இந்த கடையில் தான் நாங்கள் பொருள் வாங்குறது சிறப்பாகவும் இருக்குது. இப்போ சுற்றுச்சூழல் தினமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து மரக்கன்றுகள் வந்து எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜோஸ் அலுகாஸில் வந்து எங்களுக்கு வந்து பொருள் வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கள் பையனுக்கு வந்து கல்யாணத்துக்காக வந்து தாலி எடுக்க வந்திருக்கோம். ஜோஸ் அலுகாஸுக்கு இங்கே வந்ததுக்கு வந்து எங்களுக்கு மரக்கன்று கொடுத்துருக்காங்க.